என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க, ரீசெண்டில் எவனை பார்த்தாலும் ஹைட்டான ஹேண்டில் பாரை போட்டுட்டு லூஸு மாதிரி சுற்றிட்டு இருக்கிறான். என்னோட வண்டியோ நல்ல வெயிட்டாக இருக்குது, ஆனால் இந்த ஹேண்டில் பாரே ஒரிஜினல் ஹேண்டில் பாரே ஹைட்டாக இருக்குது. இது எனக்கு பிடிக்கல. வண்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி ஏதாவது ஹேண்டில் பார் இருந்தால் சொல்லு அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த லூஸு குரூப்புக்கே ஹெட்டு நான் தான், நானும் அந்த மாதிரி ஹைட்டான ஹேண்டில் பார் தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ கேட்குற மாதிரி என்கிட்ட ஒரு ஹேண்டில் பார் இருக்குது, பழைய பல்சர் UG2-ஓடைய ஹேண்டில் பார் இருக்குது, ஒன்ஸ் அதை ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தேன். வணக்கம் நண்பா, நான் உங்கள் MK. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். அது கூட வர ஹேண்டில் பாரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட்ராட் கொடுத்துருப்பாங்க. அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரப்பர் மாதிரி ஒரு கோட்டிங்லாம் கொடுத்து நீட்டாக தான் இருக்கும். பட் ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஸ்போர்ட்ஸ் டைப் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால அந்த ஹேண்டில் பாரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். சைடு வெயிட் ரெண்டே அவன் ரிமூவ் பண்ணுற அந்த டைமில் இந்த ஹேண்டில் பார் அப்படி எவ்வளோ தான் ஹைட் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வச்சு பார்க்குறப்ப ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லைங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதனால் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் சைடு வந்துச்சா அப்படின்னா அந்த டிஸ்க் ஹவுஸ் மட்டும் ரொம்பவே கேப் அதிகமாக இருந்துச்சுங்க. அதை லாஸ்ட்டாக அப்படி இப்படின்னு வெளியே இழுத்து விட வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ ஹைட்டு கம்மியாக இருப்போ அந்த டிஸ்க் ஹவுஸ் மட்டும் இதாக இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த கேபிளுமே இதாக இருக்காது. ஹைட்டு கம்மியாக நீங்கள் போடுறப்ப எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதிகமான ஹைட்டு போடுறப்ப தான் கேபிள் பத்தாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ஈஸியாக ஃபிட் ஆகும். சுவிட்சஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வண்டியில் மொபைல் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த ஹேண்டில் பார் ஏரியா வந்துடும். ஈஸியாக ஹேண்டில் பாரையும் தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா சுவிட்சஸும் எல்லா கேபிளையும் ஜஸ்ட் நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். கலட்டுறதாக இருந்தால் அந்த சார்ஜிங் போர்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஹேண்டில் பாரை வந்து நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஹேண்டில் பாரும் இப்போ தெளிவாக கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 2 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இந்த 3 இன்ச்சு தான் உங்கள் வண்டியோட ரைடிங் பொசிஷனையே வந்து சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னு சொல்லலாம். CD125X-ஐ பொறுத்த வரைக்கும் நல்லாவே வெயிட்டாக இருக்குங்க வண்டி. அதுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் பார் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல்சர் ஓட்டுற மாதிரியே உங்களுக்கு நல்ல ஃபீல் ஆகும். எல்லா ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணாலும் இந்த மாதிரிக்கு அந்த சுவிட்சஸ் வந்து லாக் ஆகிறதுக்காக ஒரு ஹோல் போடுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து அதில் ஹோல் போட போகிறது இல்லை, அந்த பின்னையே உள்ளே அடித்து உள்ளே இறக்கிட்டோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் சுவிச்சஸ் வந்து மேலே கீழே லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நீ ஆன் பண்ணுறப்ப அதை கிரிப்பாக நிற்க வைக்கணும் அப்படின்னா சைக்கிள் இல்லை பைக்கோடைய டியூப் இருக்கு இல்லைங்களா, அந்த டியூப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி ஒரு 2 லேயர் மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா கிரிப்பாக நிற்கும். அப்படி இல்லை நீங்கள் பர்மனெண்டாக அந்த ஹேண்டில் பார் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹேண்டில் பாரில் கூட ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஓவரால் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியே அந்த டிஸ்க்கு கவரும் அது வரக்கூடிய பைப்பு மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதை லைட்டாக வெளியே இழுத்து லூஸ் பண்ணி ஓரளவு கரெக்ட் பண்ணியாச்சு. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் டிஸ்கவர் ஆகட்டும் ஸ்பெண்டர் ஆகட்டும் மேக்ஸிமம் பிலோ 150 cc இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஹேண்டில் பார்னு சொல்லலாம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் R15 கூட இந்த மாதிரிக்கு KTM ஹேண்டில் பார் போடுவாங்க. அதை விட இது சீப் அண்ட் பெஸ்ட்டு நான் சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ரஸ்டெல்லாம் இருக்காது. ஏன்னா இது ஒரிஜினல் ஹேண்டில் பார். இந்த ஹேண்டில் பார் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எம்கே பைக்கே பிட் ஸ்டாப் அப்படிங்கிற நம்ம ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா சோசியல் மீடியா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரிக்கு சுவாரஸ்யமான வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.